கூட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். காஞ்சிடுச்சு இருக்கும் பூ. இது வந்து ஸ்னேக் பிளான்ட், நல்லா ஸ்னேக் மாதிரியே நீட்டாக. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னதா? அலோவேரா. அலோவேரா. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரணக்கல்லி. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஸோ டெக்கரேட்டிவ் பிளான்ஸ் தான். ஸோ நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து மிளகா. மிளகா இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பச்சை மிளகா இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து முருங்கைக்கீரை. இது மஞ்சள் அலர்லி. இது கோழி கொண்ட பூ வச்சுருக்கோம். இது அரளிப்பூவு, டார்க் பிங்க்கு. இதுவும் அரளிப்பூ தான். அடுக்கு இது. இது கோழி கொண்ட. இது வந்து விக்ஸ் துளசி. இது அந்த கொடி வந்து பசலைக்கீரை. விக்ஸ் விக்ஸ் நல்லது. விக்ஸ் துளசி. இது வந்துட்டு இங்கே வந்துட்டு வெத்தலை போகுது. விக்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த இலை, அதனால் சொல்லுவாங்க. இது கோழி கண்ட பூ பிங்க்கு. இது வந்து ரெட்டு. இது சேஞ்சிங் ரோஸு. சேஞ்சிங் ரோஸ் இருக்கும் கலர். காலையில் ஒயிட்டாக போகும், அப்புறம் போக போக கலர் மாறிடும், பிங்க் ஆகிடும், டார்க் பிங்க் ஆகிடும். இன்னும் பூ பூக்கில் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து அரளிப்பூ, ஒத்த அரளி. இது மாதுளம்பழம். இப்போ தான் பூ எடுத்திருக்கு. மாதுளம்பழம் இப்போ தான் பூ எடுத்திருக்கு. காயெல்லாம் இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறோம். இது இதெல்லாம் வந்துட்டு மாதுளப்பழம். ஸோ பாருங்க, ஸோ சின்ன சின்னதாக இப்போ தான் காய் விட்டுருக்கு, பூ எடுத்துருக்கு. ஸோ இது அண்ணாச்சி. ஸோ அண்ணாச்சி பழம் வச்சு நிறைய மாதம் ஆயிடுச்சுலாமா? நிறைய ஆயிடுச்சு, 1 இயர் ஆயிடுச்சு. இது வந்துட்டு லேட் ஆகும் அண்ணாச்சி பழம் வரதுக்கு. நல்ல அரளி. இது அடுக்கு செம்பருத்தி ரெட்டு. வெயிலுக்கு காஞ்சி போயிட்டு இப்போ தான் கொஞ்சம் மழை வரவே துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி கலர், ஆரஞ்சு கலரு. இது வந்து சந்தன கலரு. நிறைய இருக்கு. இது வெள்ளை செம்பருத்தி, வெயிலுக்கு காஞ்சி போச்சு. இப்போ எடுத்துட்டு இதை வேற வைக்கணும். ஸோ நல்லா பூத்துட்டு தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து சம்மரில் தான் காஞ்சி போச்சு. ஸோ அப்படியே நம்ம இந்த ரோக்கு வருவோம். இங்கே அவரைக்காய் விதை போட்டிருக்கேன். இப்போ தான் இங்கே இங்கே ஒன்று போட்டிருக்கேன். வருது. இது வந்துட்டு வசலைக்கீரை. இது கோயக்கமரசி. இது வந்து நாகப்பழம் விதை போட்டால் வந்திருக்கு. நாகப்பழம் தர்ஷன் உங்களுக்கு எதாவது தெரியுமா? சிகப்பு முளைக்கீரை. அது அவனுக்கும் வந்துட்டு என்ன மாதிரியாதா? இது சீன வசலை. இது செடி முருங்கை வாங்கி வச்சுருக்கோம். இன்னும் காய் கொடுக்கல, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இங்கே அதுலேயே இங்கே அவரை விதை போட்டிருக்கேன். இது டபுள் பீன்ஸு. இந்த கொடி டபுள் பீன்ஸு. இப்போ தான் வந்திருக்கு, கொடி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. டபுள் பீன்ஸு. இது பீரங்காய் போட்டிருக்கேன். பீரங்காய் கொடி வந்துட்டு அதுலேயே வந்து நாங்கள் சீத்தா மரம் வச்சுருக்கோம். விதை போட்டு வந்தது தான் இது. இது சாப்பிட்டு போட்ட விதை அதில் வந்தது தான். அதுவும் இந்த இப்போ பூவெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு காய் காய்ச்சிருக்கு, அதுக்கப்புறம் காய்க்கல. இப்போ தான் பூவெல்லாம் எடுக்குது. இப்போ ஸோ இந்த மாதிரி மரம்லாம் வந்துட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது வந்து கொய்யா, தானாக முளைச்சிது. சரி இருக்கட்டும்னு விட்டுட்டோம். இது வந்து சேமக்கிழங்கு. உனக்கு எப்படி அந்த பேர்லாம் தெரியும்? இது டபுள் பீன்ஸு. அது மங்குஸ்தான். விதை போட்டு வச்சது மங்குஸ்தான். மாம்பழம் அது வந்து அது ஒரு வெரைட்டியான ஒரு செடி. இது மங்குஸ்தான். விதை போட்டோம், தானாக வந்துச்சு. சரி வரட்டும்னு விட்டுட்டோம். சிகப்பு கொய்யா இது. இது வந்துட்டு சிகப்பு கொய்யா, தானாகவே வந்ததான் விட்டுட்டோம். இந்த இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது அதுலேயே வந்து டபுள் பீன்ஸ் வச்சுருக்கோம். ஒரு மரம் வச்சுட்டு ஒரு ஒரு கொடி அதுலேயே போட்டுருவோம் நாங்கள். ஸோ இது வந்துட்டு கிரிக்கெட் நெட் வந்து கொடி யூஸ் பண்ணியாச்சு. ஆரம்பிச்சிருக்கு. காய் எடுக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆரம்பிச்சு இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வெண்டைக்காய்.
வெண்டைக்காய் வந்துட்டு இப்பதான் வருது. முள்ளங்கி இருக்கு. வாரத்துக்கு வந்துட்டு ரெண்டு வாட்டி கீரை வச்சிருவாங்க இங்க இருந்து பறிச்சு. இது பக்கம் வந்துட்டு முள்ளங்கி. சோ இது வந்துட்டு முள்ளங்கி. இது வந்து கொய்யா தானா முளைச்சது. சரி இருக்கட்டும் விட்டுட்டோம். இது வந்து சேமக்கிழங்கு. உனக்கு எப்படி அந்த பேர்லாம் தெரியும்? இது டபுள் பீன்ஸ். அது மங்குஸ்தான் விதை போட்டு வச்சது. மங்குஸ்தான் மாம்பழம். அது வந்து அது வந்து அது ஒரு வெரைட்டியான ஒரு செடி. இது மங்குஸ்தான் விதை போட்டோம். கொய்யா தானா வந்துச்சு. சரி வரட்டும் விட்டுட்டோம். சிவப்பு கொய்யா இது. இது வந்துட்டு சிகப்பு கொய்யா தானாவே வந்ததுதான். விட்டுட்டோம். இது இப்போதான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது அதுலேயே வந்து டபுள் பீன்ஸ் வச்சுருக்கோம். ஒரு மரம் வச்சுட்டு ஒரு ஒரு கொடி அதுலேயே போட்டுருவோம் நாங்கள். ஸோ இது வந்துட்டு கிரிக்கெட் நெட் வந்து கொடி யூஸ் பண்ணியாச்சு. ஆரம்பிச்சிருக்கு. காய் இருக்குது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆரம்பிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வெண்டைக்காய். இது வெண்டைக்காய் வந்துட்டு இப்போ தான் வருது. வந்தாச்சு எட்டாச்சு. இப்போ திருப்பி வந்துருங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதோட விதை சாரி அதோட பூ. கீழே பசலைக்கீரை போட்டிருக்கோம். பச்சை பசலை. பச்சை பசலை அதுலேயே முள்ளங்கி இருக்கு. ஸோ வாரத்துக்கு வந்துட்டு ரெண்டு வாட்டி கீரை வச்சுருவாங்க இங்கேருந்து பறிச்சு. இது பக்கம் வந்துட்டு அதுலேயே முள்ளங்கி. ஸோ இது வந்துட்டு முள்ளங்கி. இது கர்ணக்கிழங்கு. சமைக்கும் போது கொஞ்சம் வேர் இருந்துச்சு. சரி நட்டு வச்சு பார்க்கலாம் வருமானு பார்த்தேன். வந்துச்சு. இந்த மேலே துளிர் எடுத்துருக்கு வந்துருக்கு. ஸோ இது இங்கே இருக்கு. ஸோ இது தொடக்கூடாது. வந்துருச்சு. ஸோ இங்கே இருக்கு. இது வந்து முருங்கை. இந்த காய் வந்து நாலு அடி காய்க்குமா. ஒரு நீட்டாக புடலங்காய் மாதிரி தொங்கும் இந்த காய். சரி கிளை கொண்டு வந்து வச்சுருக்கேன் தொட்டியில். எப்படி வருதுன்னு தெரில. இப்போ தான் வச்சுருக்கேன். துளுத்து வந்திருக்கு. அதுலேயே வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கேன். இப்போதான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் காய்க்கல. இது வரி கத்திரிக்காய். ரெண்டு மூணு தடவை பறிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து இப்போ தான் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மாங்காய் விதை சாப்பிட்டு அந்த கொட்டையை போட்டோம். வந்திருக்கு. ஸோ சாப்பிட்டு போட்ட கொட்டையிலேருந்து வந்தது. அதுலேயும் சுரக்காயெலாம் விதை போட்டிருக்கேன். லாஸ்ட்டில் சுரக்காய் வருது. இதெல்லாம் சிகப்பு வசலை. தானாக விதை வந்து தானாக வருது. ஸோ செடியை விட எங்கள் வீட்டில் நிறைய கீரை தான் இருக்கும். இது கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் தான். இதோ இப்போதான் காய் ஒன்று ஒன்றா வருது. பூ பூத்து இப்போதான் காய் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. தெரியுது இன்னும் வரல. இப்போதான் ஒன்று ஒன்றா வருது. இதோ இங்கே இருக்கு பாருங்க பூ.